துளிர் சிறப்பு பள்ளியின் சார்பாக ஹாஜி ஷேக்கனா அவர்கள். அம் அலைக்கும். நஹ்மது சல்லியல்லா ரசூலில் கரீம். அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் வேண்டி பெற்றவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த இரங்கல் கூட்டத்தின் தலைவர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து எழுகின்ற நற்சலாத்தினை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களின் நற்செயல்களை நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். துளிர் சிறப்பு குழந்தைகள் பள்ளியின் மீது எப்பொழுதும் அக்கறை செலுத்தி அந்த குழந்தைகளை பற்றியும் விசாரித்து கொண்டே தான் இருப்பார்கள். அதற்காக ஒவ்வொரு நோன்பு காலங்களிலும் ஜக்காத்து நிதியாக அவர்களுக்கு என்ற தொகையும் தந்து அதை பற்றி கரிசனமாக பேசி கொண்டிருப்பார்கள். ஒருமுறை என்னிடம் சொன்னார்கள், நீ இந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சரி, இது வந்து நன்கொடையால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம், தனி ஒரு நபரால் இதை செயல்படுத்தவில்லை, அதனால் நீ வந்து பொதுமக்களுடைய அங்கீகாரத்தை பெற்ற பின்பு இதனை நடத்து, அதுதான் சரியான ஒரு முறையாக எனக்கு தெரிகிறது என்று ஒரு அருமையான யோசனையை சொன்னார்கள். அவர்கள் சொல்லிய மறு மூன்று தினங்களிலே அதற்கான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எல்லா ஜமாத்துக்கும் எல்லா சங்கங்களுக்கும் ஆலோசனை கேட்டு கடிதங்கள் எழுதியிருந்தோம். வெகு குறைஞ்ச மக்களே அதில் வந்திருந்தார்கள். வந்தவர்கள் மொத்தமே சொன்னால் ஒரு 16 பேர் வந்தாங்க. ஆனால் எனது மாமா அவர்கள் அன்றைய தினம் கேஎம்டியில் ஒரு முக்கியமான வேலை இருந்ததனால் அங்கே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அந்த முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்றால் நிலம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த நிலத்தை வாங்குவதா இல்லையா, கடனுக்கு தான் வாங்குகிறோம், இருந்தாலும் அந்த நிலத்தை எப்படி வாங்குவது, நம்ம இஷ்டத்துக்கு வாங்க முடியுமா? பொதுமக்களிடம் அங்கீகாரம் பெற்று அதற்கு பின்பு தான் அந்த நிலத்தை வாங்கி அவர்கள் சொன்ன மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அதனை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இது ஒரு பெரிய ஒரு ஒரு மகத்தான ஒரு அறிவுரையாகும், ஆலோசனையும் கூட. அதே போன்றே நான் துளிர்க்கா வேண்டி பேசணும்னு சொன்னீங்க, மன்னிக்கும், அதோடு சேர்ந்து அல் மதரசத்தில் நசூகியாவும் இதில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு அதன் சார்பாகவும் ஒரு நிமிஷம் பேசக்கூடிய ஆசைப்படுகிறேன். அவர்கள் அல் மதரசத்துல் நசூகியாவின் ஃபவுண்டர் சேர்மனாக இருந்து அந்த மதரசாவை வளர்த்தார்கள். நாங்கள் இப்பொழுது ஸ்டேட் லெவலில் ஒரு ஹிஃபுலு போட்டி வைத்திருக்கின்றோம். அதற்கும் அவர்களுடைய தலைமையிலே தான் நடந்து, அதாவது ஆலோசனை கூட்டங்கள் நடந்து அதன் வழிகாட்டுதலில் தான் நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எனது மருமன் கிதிர் முகமது அவர்களிடம் இந்த போட்டி நடத்தப் போகிறோம் அப்பா என்று அவர்களிடம் சொன்னவுடன் அவர்கள் சொன்ன முதல் ஒரு விஷயம், நீ இதனை திறமாக நடத்தினால் ஊருக்கு நல்ல பேர், அது மாதிரி இதில் ஏதாவது சொதப்புனா அது ஊருக்கே இதாகிவிடும், அதனால் இதனை நல்ல விதத்தில் ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் நம்ம தனியாக யாராலையும் செய்ய முடியாது, எனவே ஒரு கமிட்டி அமைத்து அதன்படி செயல்படுத்துங்கள் என்று சொன்ன அறிவுரையின் பேரில், வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் அதனை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கு நீங்களும் அனைவர்களும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, நேற்றைய தினம் நாங்கள் சிறிய ஜும்மா பள்ளியில் மண்பால் பரக்கா சங்கத்தில் வைத்து அவர்களுக்காக வேண்டி ஒரு சிறிய அவசரமாக ஒரு சிறிய அளவில் இரங்கல் கூட்டம் நடத்திவிட்டோம். அல்ஹம்துலில்லா, நீங்கள் அனைவர்களும் அவர்களுடைய மகவீரத்துக்காகவும் குடும்பத்தார்களுடைய பொறுமைக்காகவும் எல்லோரும் நீங்கள் துவா செய்யுமாறு கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.